எக்ஸாம்ஸ் டெல்லி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் டிஎன்டிஆர்பியோட போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 இதோட எக்ஸாம் டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த டிஎன்டிஆர்பி தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 இதுக்கான நோட்டிஃபிகேஷனை 12/6/2019 அப்போ வெளியிட்டிருந்தாங்க. அதாவது June 12 வெளியிட்டிருந்தாங்க. இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2144 வேக்கன்சிஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு நீங்கள் எல்லாருமே 24/6/2019 15/7/2019 வரைக்கும் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அதாவது June 24 July 15 வரைக்கும். இந்த போஸ்டோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் தென் இதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஎன்டிஆர்பி இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட டேட் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 2018-2019 ஷெடியூல் ஆஃப் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் எக்ஸாம் டேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் அண்ட் டேட் போட்டிருக்காங்க அண்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ், இதுக்கு எக்ஸாம் டேட் வந்து 27/9/2019 அதாவது September 27 காலையில் வந்துட்டு எக்ஸாம் நடக்குது. அண்ட் ஹிஸ்ட்ரி அதே September 27 காலையில் எக்ஸாம். நெக்ஸ்ட் ஜுவாலஜி September 27 ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நடக்குது. அண்ட் எக்கனாமிக்ஸ் அதே September 27 ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நடக்குது. பாட்டனி September 27 ஆஃப்டர்நூன். ஃபிசிக்கல் எஜுகேஷன் September 27 ஆஃப்டர்நூன். ஜியாகிரஃபி September 27 ஆஃப்டர்நூன். மைக்ரோபயாலஜி September 27 ஆஃப்டர்நூன். பயோகெமிஸ்ட்ரி September 27 ஆஃப்டர்நூன். ஹோம் சயின்ஸ் September 27 ஆஃப்டர்நூன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் September 27 ஆஃப்டர்நூன். இந்தியன் கல்ச்சர் September 27 ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் எக்ஸாம் வந்து September 27 நடக்குது. ஸோ காலையிலையா மத்தியானமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் வந்துட்டு September 28 காலையில் நடக்குது. காமர்ஸ் September 28 ஆஃப்டர்நூன் அதாவது மதியம். கெமிஸ்ட்ரி September 28 ஆஃப்டர்நூன். தமிழ் வந்துட்டு September 29. ஸோ இங்கிலீஷ் காமர்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கு மூணுக்கு மட்டும் 28 நடக்குது. அண்ட் தென் தமிழுக்கு வந்து September 29 காலையில், மேத்தமெட்டிக்ஸ்க்கு September 29 மதியம். ஸோ உங்களோட ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் எக்ஸாம் டேட் அண்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த PDF வந்து இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம் டேட்டை பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் உங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் பேப்பர் ஆஃப் 3 hours டியூரேஷன் வித் 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ இதில் 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப். இதோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 mark. த மார்க் அலாட்டட் டு த மெயின் சப்ஜெக்ட் எஜுகேஷனல் மெத்தடாலஜி அண்ட் ஜென்டர் நாலேஜ் ஆர் அஸ் ஃபாலோ. ஸோ இதில் என்னென்ன மார்க் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயின் சப்ஜெக்டில் வந்து 110. ஸோ 110 மார்க். அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 30 மார்க். ஜென்ரல் நாலேஜுக்கு 10 மார்க். ஸோ டோட்டலாக 150 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். டோட்டல் டியூரேஷன் வந்து 3 மணி நேரம். இந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் சப்ஜெக்ட் உங்களோட சப்ஜெக்ட் அதாவது பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ் இதை தவிர உங்களோட அகாடமிக் சப்ஜெக்ட்டுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும். லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜில் இருக்கும். பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதுக்கு மட்டும் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை செக் பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDFம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான சிலபஸ், இந்த ஜென்ரல் நாலேஜுக்கு தேவையான சிலபஸ் அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த PDFயும் நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம். தேங்க்யூ.